ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்காகவோ இல்லை அப்படின்னா டூரிஸ்ட் விசாலேயோ வந்தோம் அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் ஆன்லைனில். ஸோ அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும். முதல்ல உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு எஸ்ஜி அரைவல் கார்டுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு போங்க. கீழே போனீங்க அப்படின்னா அந்த எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஏ பேஜ் வந்துடும். ஸோ அதை ஓகே பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா சப்மிட் எஸ்ஜி அரைவல் கார்டு வித் எலக்ட்ரானிக் ஹெல்த் டெக்ளரேஷன் சொல்லிட்டு பக்கத்திலேயே சப்மிட் ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டுன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் சிட்டிசன், பெர்மனன்ட் ரெசிடென்ட், லாங் டேர்ம் பாஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த கேட்டகரியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சிங்கப்பூரில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பெர்மிட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ரெண்டாவது கேட்டகரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா இல்லை அப்படின்னா சிங்கப்பூரில் நீங்கள் வேலை பார்ப்பதற்கான ஐபிஏ வச்சுருந்தீங்க அப்படின்னா, புதுசாக உங்கள்கிட்ட ஐபிஏ இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வாங்க, அவங்கள்ட்ட ஆல்ரெடி பெர்மிட் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டகரியை உள்ளுக்கு செலக்ட் பண்ணிட்டு உள்ளாடி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களோட என்ஆர்ஐசி நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்மிட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி கரெக்டாக கொடுங்க. அடுத்ததாக உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு, அடுத்தது அதே இமெயில் அட்ரெஸ் வந்து கன்ஃபார்ம் இமெயில் அட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கரெக்டான இமெயில் அட்ரெஸ் கொடுங்க, ஏன்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் சிங்கப்பூருக்கு நுழையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே போனீங்க அப்படின்னா டெக்ளரேஷன் சொல்லிட்டு இருக்கும். இந்த டெக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லாஸ்ட் 6 நாளில் நீங்கள் வந்து எந்த ஆஃப்ரிக்கா கண்ட்ரி, அமெரிக்கா கண்ட்ரிக்கு வந்து போனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு போனீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, போகலை அப்படின்னா நோ கொடுங்க. அடுத்ததாக லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனாக்கான சிம்டம்ஸ் அதாவது இருமல், சோர் த்ரோட், இன்னும் ரன்னிங் நோஸ் இதெல்லாம் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுத்துருங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி உங்களுக்கு அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ பண்ணும். ப்ரீவியூனா இப்போ நீங்கள் கொடுத்த மெசேஜ் பூரா, நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் பூரா கரெக்டாக காட்டும். அது ஓகே அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு இந்த எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டூரிஸ்ட் விசா வச்சுருக்கீங்க இல்லை அப்படின்னா சிங்கப்பூருக்கு வேலைக்காக வருவதற்கு ஐபிஏ வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்களா இருந்தது ஃபாரின் டூரிஸ்ட் விசா ஐபிஎன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த இதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இண்டிவிஜுவல் சமிஷன் அதாவது உங்களுக்கு தனியாளுக்கு சமிஷன் இல்லை அப்படின்னா குரூப் ஆகிறீங்க அப்படின்னா அந்த குரூப் சமிஷன் சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் சமிஷன் அதாவது ஒரு ஆளுக்கு தான் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் போய் பார்ப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்டிகுலர்லாம் கேட்கும். இங்கே வந்து உங்களுடைய ஃபுல் நேம் பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதை கரெக்டாக கொடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷனாலிட்டி, நீங்கள் இந்தியன் அப்படின்னா இந்தியன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாவது பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்னு ஓப்பன் ஆகும். ட்ரிப்னா அதாவது உங்களோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் எப்போ சிங்கப்பூருக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலரில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக அதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக ப்ரிவியூ பண்ணும். ப்ரிவியூனா நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் ரெண்டாவது பேஜ் என்னெல்லாம் கொடுத்தீங்க பர்டிகுலர் அதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லும். ஸோ அதில் செக் பண்ணிட்டு ஓகேன்ட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்ததாக நீங்கள் குரூப் சப்மிஷன் பண்ணணும் அப்படின்னா சொன்ன மாதிரி அந்த இண்டிவிஜுவல் சப்மிஷன் கீழே அந்த குரூப் சப்மிஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுலேயும் போயிட்டு அங்கே எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதே டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். உங்களுடைய ஃபுல் நேமு, பாஸ்போர்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் அரைவல் இன் சிங்கப்பூர்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் நீங்கள் சிங்கப்பூரில் அரைவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அடுத்தது மோட் ஆஃப் ட்ராவல்னு சொல்லிட்டு லைன் மூலம் ட்ராவல் பண்ணுறீங்களா, ஏர் மூலம் ட்ராவல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஏர் மூலம் தான். ஸோ அதை ஏர்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ப்ரீவியூ காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்துடும். இப்போ வாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பாஸ்போர்ட்டு, உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டு, உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது இந்த எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கங்க ரெண்டு காப்பி.
மாட்டிக்கிட்ட வச்சுக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த சான்றிதழ் வச்சுருப்போம் இல்லையா, அது கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க சொல்லியிருப்பாங்க வெதர் அது வேணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் மூணு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டு நெகட்டிவ் சான்றிதழ் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கணும், இல்லை அப்படின்னா அது தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூரில் ஒப்புமிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஐபிஏ டூரிஸ்ட் விசாவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜென்ட் எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் சிங்கப்பூருக்கு வாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.